கிரீட்டிங்ஸ் ஆஃப் த டே, நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏரியாஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து 7th வீடியோ லாஸ் அண்ட் எத்திக்ஸில், எத்திக்ஸ் பேஸ் பண்ணது. ஸோ எத்திக்ஸ் வந்து யாராவது படிக்கணும், ப்ரோ நான் எத்திக்ஸ் வந்து எனக்கு ஒழுங்காக புரியலை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க, தமிழில் நான் கொஞ்சம் ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரொம்ப வளவலன்னு பேசாம ஏரியாஸ் அண்ட் பிசினஸ் எத்திக்ஸ் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏரியாஸ் அண்ட் பிசினஸ் எத்திக்ஸ்ல கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா பேர்லயே வந்து இருக்கு. கம்பெனிஸ் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு சில ஒரு ஹெல்ப் மாதிரி செய்வாங்க. ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு வில்லேஜை தத்தெடுத்து அந்த வில்லேஜுக்கு வந்து தேவையான செய்வாங்க. இல்லைனா வந்து ஒரு யாராவது வந்து ஒரு ஆர்டிக்கல் அசிஸ்ட், யாராவது ஒருத்தரை வந்து யாராவது ஒரு ரெண்டு பேரை வந்து ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து வரும். ஓகேவா? ஸோ சொசைட்டிக்கிட்டேருந்து எடுத்துக்கிறத சொசைட்டிக்கே திருப்பி வந்து கொஞ்சம் கொடுக்கணும். கொஞ்சம் பர்சன்டேஜ், 2% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது, அதை பேஸ் பண்ணி சொசைட்டிக்கு வந்து திருப்பி வந்து செய்வாங்க கம்பெனி. ஸோ அதான் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபிடியூஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சரி, ரெஸ்பான்சிபிலிட்டினா ஓகே, பொறுப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸு, டெட்டாஸு, கிரெடிட்டாஸ், அவங்களாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸு. ஆனால் ஃபிடியூஷரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஃபிடியூஷரினா ட்ரஸ்ட்டு. ஓகேவா? நம்பிக்கை. ஒரு நம்பிக்கைத்தன்மையை வந்து ஒரு நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு நம்பிக்கை வந்து வரும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ரொம்ப உண்மையாக, நாணயமாக, நியாயமாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்த உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு அப்ரோச் பண்ணுவாங்க. அதான் பிஸ்னஸ் நடக்கிறது. தேர்ட் பாயிண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்பயனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் எஸ்பயனேஜ்னா நத்திங் பட் இண்டஸ்ட்ரியல் ஸ்பைங், ஒரு மாதிரி உளவு பார்க்குற மாதிரி. பட் ஆனால் இது தப்பான உளவு கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் வந்து பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் போயின்னு இருக்கு, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க, அது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் எஸ்பயனேஜ். ஓகேவா? அண்ட் இதான் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எத்திக்கல் பிஹேவியர் அண்ட் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் பிரிங் சிக்னிஃபிகண்ட் benefits to a business. For example, ஸோ வந்து அதாவது நீங்கள் எத்திக்கலாக இருக்கிறதுனால பிஸ்னஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ராடக்ட்டு நம்பிக்கைத்தன்மையாக இருக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து நிச்சயமாக வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி நீங்கள் வந்து காமிக்கலாம். கஸ்டமருடைய குட்வில்லை நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஒரு பிஸ்னஸுக்கு குட்வில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் குட்வில், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுடைய கம்பெனியில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியை விட்டு டக்குன்னு வந்து வெளில போயிட மாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது. கிரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே, நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏரியாஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எத்திக்ஸில் இது வந்து 7th வீடியோ. ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் ஃபுல்லாகவே, எத்திக்ஸ் ஃபுல் டாப்பிக்கையுமே கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சீரீஸ் தான் வந்து இது. 6 வீடியோ ஆல்ரெடி வந்து போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது வந்து 7th வீடியோ. ஸோ இந்த 7th வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் ஏரியாஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்க போகிறது. அண்ட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எத்திக்ஸை நீங்கள் வந்து ரொம்ப உள்ளே போய் படித்து அந்த மாதிரி பார்க்காம, உங்கள் லைஃப்பில் சப்போஸ் நீங்கள் எத்திக்கலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும், அதுதான் கம்பெனிஸ்க்கு அப்படியே வந்து கிடைக்க போகிறது. அந்த மாதிரி தான் எத்திக்ஸ் வந்து படிக்கணும். அப்படி தான் நான் படித்தேன். ஓகேவா? ஸோ ஏரியாஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கலாம் வேணாம். சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வாங்க, அதான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு வில்லேஜை, ஒரு கிராமத்தை தத்தெடுத்துப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து வரும். சில கம்பெனிஸ் எல்லாமே ஆர்டிகல்ஷிப்பு, இன்டர்ன்ஷிப்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சிஎஸ்ஆரில் வந்து வரும். அண்ட் 2nd பாயிண்ட் வந்து ஃபிடியூஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், உங்கள் பிஸ்னஸில் வந்து பணம் போட்டவங்க, இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ்.
ஃபிடியூஷியரினா என்னது? ஃபிடியூஷியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, நம்பிக்கைத்தன்மை. எப்போ வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வரும், நீங்கள் உண்மையானா நம்பிக்கை வரும், கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. நீங்கள் எத்திக்கலாக, ஒரு கம்பெனி எத்திக்கலாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு கம்பெனி மேலே நம்பிக்கை வரும். அதுதான் வந்து ஃபிடியூஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்பயனேஜ். இண்டஸ்ட்ரியல் எஸ்பயனேஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கிறது, உங்களை சுற்றி வந்து என்னென்ன விஷயங்கள். நீங்கள் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கீங்க அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன விஷயமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பை பண்ணுவீங்க, ஸ்பையிங் மாதிரி, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெஞ்ச் மார்க்கிங்னா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு, என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எத்திக்கலாக இருக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு வர கஸ்டமர்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, ஓகே, கஸ்டமர்ஸும் நம்பிக்கை வரும், கஸ்டமர்ஸுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்து வரும். இந்த கம்பெனி சூப்பர் கம்பெனி, ரொம்ப எத்திக்கலாக வந்து இருப்பாங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நியாயமான விலையில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்து வரும் கஸ்டமர்ஸ் கிட்ட. ஸோ அதனால் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் டக்குன்னு உங்கள் வேலையை விட்டு போக மாட்டாங்க, எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுடைய கம்பெனியில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஓகேவா? எப்போ இருப்பாங்க? நீங்கள் எத்திக்கலாக இருந்தால் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் கம்பெனியில் ரீட்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அண்ட் அதே சமயத்தில் யாரும் வேலையை விட்டு போகாததுனால உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் வந்து கம்மியாகும். வாட் இஸ் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட்? ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட்னா ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தலைவலி இருக்குது கம்பெனிக்கு, ஓகேவா? ஹெச்ஆர் வந்து அந்த கேண்டிடேட்டை ஒழுங்காக வந்து அசஸ் பண்ணும், அதுக்கப்புறமா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த ட்ரைனிங் அவனுக்கு ஒழுங்காக புரியணும், அதுக்கப்புறமா அவன் அந்த வேலையை ஒழுங்காக பார்க்கணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. இந்த காஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து அவங்க குறைக்கலாம், ஓகேவா? காஸ்ட்னா பணம் மட்டும் காஸ்ட் இல்லைங்க, டைமும் காஸ்ட்டு தான், ஓகேவா? ஸோ ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுற ஸ்பீடுக்கும் இப்போ தான் புதுசாக ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் பண்ணுற ஸ்பீடுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே வந்து இருக்கும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் நம்ம கம்பெனி ரன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமான இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணும் நீங்கள் எத்திக்கலாக இருக்கிறதுனால. இதுதான் வந்து 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்ததாக கீழே அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த அடுத்த ரெண்டு பேரால் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த ரெண்டு பேரால் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரால் நோயிங் தட் அ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, அந்த பேரால் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த ரெண்டு பேராகிராஃபுக்கு மேலே ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, இதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இந்த பாயிண்ட்ஸையே லைட்டாக வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸை பற்றி பேசணும், கரெக்டாக? இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்கள் கம்பெனி நீங்கள் ரொம்ப எத்திக்கலாக இருக்கீங்க, உங்கள் கம்பெனி ரொம்ப எத்திக்கலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கம்பெனியில் வந்து அவன் பணத்தை வந்து போடுறான். அப்படி அவன் பணத்தை வந்து போட்டான்னா அவனுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துருக்கும், ஓகே நம்மளுடைய ஃபண்ட்ஸை இவன் கரெக்டான முறையில் தான் பயன்படுத்துவான், நம்மளுடைய காஸ்ட்டுக்கு எந்த விதமான பாதகமும் வராது அப்படிங்கிறத அவன் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு நம்புவான். இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்பெனி வந்து நம்புவாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கும். இதான் வந்து பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்து வரும், நம்ம வந்து எந்தெந்த வந்து தப்பு பண்ணலை, நம்ம வந்து எல்லாமே கரெக்டான முறையில் எத்திக்கலான முறையில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற நம்பிக்கைத்தன்மை வந்து வரும் எம்ப்ளாயீஸுக்கு. அதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கிறது, ஓகேவா? ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து நீங்கள் ரொம்ப எத்திக்கலாக இருக்கிறதுனால, உங்கள் கம்பெனி வந்து எத்திக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டான ஆள்கிட்டேருந்து தான் மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க, கரெக்டான லேபர்கிட்ட தான் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து வாங்குவாங்க, அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இந்த மூணு பாயிண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு பேரால் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பேரால் என்ன வந்து இருக்குது? ரெண்டாவது பேரால் நீங்கள் எத்திக்கலாக இல்லை, நீங்கள் உண்மையாக இல்லை, நீங்கள் வந்து தவறான வழிகளை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பேரால் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெப்புடேஷன், உங்கள் கம்பெனியுடைய குட்வில் அண்ட் ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிடும், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து சட்ட திட்டங்களை நீங்கள் வந்து மீறுற மாதிரி வரும், அதாவது ரிஸ்க் ஆஃப் லா பிரீச்சஸ்,
ரிஸ்க்னா வந்து ஒரு மாதிரி, அதாவது ரிஸ்க் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. லா ப்ரீச்சஸ்னா சட்ட திட்டங்களை நீங்கள் வந்து மீறுறீங்க, மீறது பேர் தான் ப்ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரிஸ்க் ஆஃப் லா ப்ரீச்சஸ். அண்ட் மூணாவது விஷயம் வந்து ஃபைன்ஸ், நீங்கள் வந்து பெனல்ட்டி கட்டுவீங்க. நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் ஹோல்டருடைய ட்ரஸ்ட்டு வந்து உடஞ்சிரும். ஓகேவா, ஸ்டேக் ஹோல்டரும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டேக் ஹோல்டர் ட்ரஸ்ட்டு வந்து உடஞ்சிரும் ஆக்சுவலாக. அண்ட் அஞ்சாவது விஷயம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆறாவது விஷயம் வந்து நீங்கள் எத்திக்கலாக இல்லாததுனால உங்கள் கம்பெனிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, சுற்றி இருக்கிற வேர்ல்டுக்குமே பிரச்சனை தான். உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி, ஒரு கெமிக்கல் கம்பெனியாக இருந்துட்டு வேஸ்டேஜஸை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா அது லேண்டை பாதிக்கும், அதே சமயத்தில் என்விரான்மெண்ட்டையும் பாதிக்கும், அதனால் மக்களையும் பாதிக்கும். ஸோ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரையுமே வந்து பாதிக்கிறதுனால இது வேர்ல்டையே அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால எத்திக்கலாக இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டியில் இதெல்லாம் பாசிபிளானு வந்து என்கிட்ட கேட்காதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ், இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸு. த பிஸ்னஸ் இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இருந்தா ஆக்சுவலாக. அதாவது பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வந்து வரும், நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் நிறைய வந்து வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் தப்பான டெசிஷன் ஒரு ஓகே எத்திக்ஸை விட்டு நம்ம வந்து வெளியில் போய்ட்டு நம்ம தப்பான டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா கம்பெனியுடைய குட்வில் வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நான் இந்த வீடியோ அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு உண்மையாக இருங்க, அதாவது எத்திக்கலாக இருந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க நீங்கள் எத்திக்கலாக இருந்தீங்கன்னா. அப்படி நீங்கள் எத்திக்கலாக இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும், உங்களுடைய குட்வில் அடிப்படும், ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும், எம்ப்ளாயீஸ் வேலையை விட்டு போவான், உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ இன்டர்ன் இட் வில் அஃபெக்ட் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கடைசியில் நீங்கள் என்விரான்மெண்ட்டையே சரௌண்டிங்ஸையே அஃபெக்ட் பண்ணுற நிலைமைக்கு போகலாம் நீங்கள் எத்திக்கலாக இல்லைனா அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்ஸில். அவ்வளவு தான், இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் தான் வந்து இருக்குது, ஜென்ரல் பிஸ்னஸுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டாபிக்ஸ் தான் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே நான் வர வீடியோஸ் நான் வந்து கவர் பண்ணுறேன். இன்னொரு 2-3 வீடியோஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இதை நான் கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், அண்ட் ப்ளீஸ் அவுட்.